ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுட்டிஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெசிபிக்கான வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். இது என்னென்னா சோளமாவை அரைக்கிறதுக்குங்க. இது நார்மலாக வெள்ளை சோளம் வந்து கண்டிப்பாக நல்லது தாங்க, ரொம்ப நல்லது. அதுவும் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. லேடிஸோட கர்ப்பப்பை இதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லது. 1.5 கப்பு வெள்ளை சோளம், அதுக்கப்புறம் 1 கப்பு வந்துட்டு நார்மலாக 5020 இல்லைனா இட்லி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றாவே போட்டு ஊற வச்சிடலாங்க. வெந்தயம்லாம் தேவையில்லை, ஏன்னா இதுவே நல்லா கிறிஸ்பியாக தாங்க வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கால் கப்புக்கு கம்மியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவுள் வெள்ளை உள் இருந்தால் எடுத்துக்கங்க. இல்லை உங்கள்கிட்ட சிகப்பு உள் தான் இருக்குது அப்படின்னா சிகப்பு உள்ள எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை உள்ளே நைஸ் அவுள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்துட்டு கெட்டிய உள் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கங்க. இப்போ வந்து சோளம் இதெல்லாம் உளுந்தெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. உணவே நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரைக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளை உள்ள வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நைஸ் அவளுங்கிறனால சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். அப்படிங்கிறனால நீங்கள் சீக்கிரமாக ஊறி வரனால அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு நான் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேங்க. இது எல்லாமே ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறேன். அவ்வளோ வந்து இதெல்லாமே ஒன்றாதாங்க போட்டு அரைக்க போகிறேன். இதில் என்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற கிரைண்டர் தாங்க. ப்ரீமியர் பிராண்டுங்கள டெல்டிங் கிரைண்டருங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலாக நம்ம கிரைண்டர் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து மாவு அரைச்சதுக்கப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் ஒரே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் லைட்டாக சாயுங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ப்ரெஷ் பண்ணால் நீங்கள் நல்லா கீழே வரைக்கும் சாயும். அந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கிரைண்டரு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நியூவாக வாங்குறவங்கனா கூட இந்த கிரைண்டர் வாங்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மாவு அரைக்கிறதுங்கவே கொஞ்சம் சிரமமான வேலைன்னு தான் எல்லாருமே நினைப்போம். இது வரைக்கும் நானுமே மேரேஜ்க்கு முன்னாடி மாவெல்லாம் அரைச்சதில்லை, அதுக்கப்புறம் தான் மாவு அரைச்சேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிரைண்டர் வந்து வேறு கிரைண்டர் தாங்க. இப்போ யூஸ் பண்ணுறது இந்த ப்ரீமியரில் இந்த டெல்டிங் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி மாவு அரைக்கிறது எப்படி சாய்க்கிறது இதெல்லாம் முதற்கொண்டு இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த சோளமாவும் அரைச்சி உப்பு கலந்து நான் வச்சுட்டேங்க. ஒரு நாள் அதாவது சிறுதானியங்கிறதுனால சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். கொஞ்ச நேரம் வெளியில் வச்சாவே போதுங்க, நல்லாவே புளிச்சு வந்துடும். இதுலேயே வந்துட்டு நீங்கள் நார்மல் தோசையும் ஊற்றிக்கலாம், ஆனியன் தோசையும் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு நாள் வந்துட்டு நான் இட்லி மாவு அரைக்கும் போது எடுத்த வீடியோங்க. அரிசி அரைச்சிட்ருக்கு, அது கூட வந்துட்டு கொட்டை முத்து அதாவது ஆமணுக்கு இருக்கு இல்லைங்க, அந்த விதை விளக்கெண்ணெய் வருது இல்லைங்க, அந்த விதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இட்லி நல்லா பந்து வரும். அது அந்த கொட்டை முத்தை வந்து நீங்கள் நல்லா அதை உடச்சிட்டு அதில் இருக்க வெள்ளை கலர் இருக்க விதையை தான் ஆட் பண்ணணும். அப்போ இதோட சேர்த்து அரிசியோடு சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு பந்து இட்லி கிடைக்கும். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா சாய்ச்சி விட்டோம். கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி சாய்ச்சி விட்டாவே வந்து உங்களுக்கு மாவு நல்லா வடிஞ்சு வந்துடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் நியூவாக வந்துட்டு மேரேஜ் ஆகி போகிறவங்க இவங்களுக்கெலாம் வந்துட்டுமே இந்த கிரைண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் சைடில் பட்டன் இருக்குல்ல, அது ஒரு ப்ளஸ். அதை அழுத்திட்டு கிரைண்டரை இப்படி லைட்டாக சாய்ச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் சாய்ச்சா இந்த மாதிரி லைட்டாக சாயும், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வரைக்கும் நல்லாவே சாஞ்சு வருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்பட தேவையில்லைங்க, அப்படியே வந்து மாவு வலிச்சு விட்டாவே போதும். ஈஸியாக மாவு எடுத்து வச்சுக்கலாங்க, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான் சரி இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்காக நான் சொல்கிறேங்க. யாராவது புதுசாக வாங்குறீங்கன்னா கூட இந்த கிரைண்டர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஏதாவது ரிப்பேருக்கு புது கிரைண்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த கிரைண்டர் எடுத்துக்கலாம். என்னோடய ஒப்பீனியன் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது என்னோடய பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இதை சொல்கிறேன். இட்லிக்கும் மாவு அரைச்சி கரைச்சி வச்சுட்டேங்க. இதுவும் நல்லா புளிக்க வச்சு இட்லி ஊற்றும், இட்லி நல்லா சூப்பராக பந்து வந்துருந்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் சொல்லியிருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.